சோர்ந்துட்டாதே தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு. தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம். இதுவரை வெளியான முடிவுகளின்படி புதுக்கோட்டை நகராட்சி 4வது வார்டில் போட்டியிட்ட பர்வேஷ், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி 3வது வார்டில் போட்டியிட்ட மோகன்ராஜ், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் போட்டியிட்ட வேல்முருகன், திருச்சி மாவட்டம் பூவாளூர் பேரூராட்சி 15வது வார்டில் போட்டியிட்ட மேனகா, விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி 21வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக நின்ற சைதானி முகமது கவுஸ் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதோட சென்னையில் ஒரு வார்டில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது ரொம்ப காலமாவே விவாதமாவே இருந்து வருது. இந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா விஜய் மக்கள் இயக்கம் பெறும் இந்த வெற்றி கவனிக்கத்தக்கதாவே பார்க்கப்படுது. வெறுமனே ரசிகர்கள் மட்டும் களமிறங்கி இருந்தால் இது கவனம் பெறப்போவதில்லை. ஆனா தேடி தேடி பல சுயேட்சை வேட்பாளர்களை இணைச்சிருக்காங்கிற பின்புல திட்டம் தான் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாயிருக்கு. புதுக்கோட்டை நகராட்சியில 4வது வார்டில் வெற்றி பெற்ற முகமது என்ன பேசியிருக்காருனா, நான் விஜய் மக்கள் இயக்கத்தின் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட தலைவராக இருக்கேன். விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயர்லயே போட்டியிட்டு இருக்கணும், சின்னமும் கூட எங்களுக்கு கிடைக்கல, அதனாலதான் சுயேட்சையா போட்டியிட்டோம். வேட்புமனு தாக்கல் செய்ததுல இருந்தே மக்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன்னு நம்பிக்கையா தான் இருந்தேன், ஏன்னா அவ்வளவு வரவேற்பு இருந்தது. அது போக என்னோட மாவட்டத்துக்கு உட்பட்டு பலரையும் தேர்வு செஞ்சு அனுப்பியிருந்தேன். இன்னும் முடிவுகள் வெளிவர வேண்டியிருக்கு, நம்பிக்கையோட காத்திருக்கோன்னு சொல்லியிருக்காரு. சென்னை மாநகராட்சியோட 136வது வார்டுல 22 வயசான மாணவியான நிலவரசி துரைராஜ் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழகத்தில் வெற்றி பெற்ற இளம் பெண்கள் மூவருமே 22 வயசுன்னு சொல்லப்படுது. அந்த வகையில 22 வயசுல வெற்றி பெற்ற வார்டு உறுப்பினரான இவர் கவனிக்கப்பட வேண்டிய வேட்பாளராக இருக்காங்க. ஆனா இதே வார்டுல 2nd இடம் பெற்ற அறிவுச்செல்வி விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளராவார். நிலவரசி துரைராஜுக்கு கடும் போட்டியா இருப்பார்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டாங்க அதிமுக வேட்பாளரான லட்சுமி கோவிந்தசாமி. ஆனா தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது லட்சுமி துரைராஜ் வெறும் 1137 வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க. 7122 வாக்குகள் பெற்ற நிலவரசிக்கு அடுத்த இடத்துல இருந்தாங்க விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளரான அறிவுச்செல்வி. அவர் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 5112. அறிவுச்செல்வியோட கணவர் குணசேகரன் 2011 ஆண்டு தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்று ஏற்கனவே இந்த வார்டுல கவுன்சிலராகவும் பொறுப்புல இருந்திருக்காங்க. பின்னாட்கள்ல அதிமுகவிலிருந்து விலகின இவர் சுயேட்சையா போட்டியிட முடிவெடுத்திருந்த நிலையில 136வது வார்டு பெண்களுக்கான வார்டாக அறிவிக்கப்பட்டதால அறிவுச்செல்விய நிறுத்தியிருந்தாரு. இது தொடர்பா அறிவுச்செல்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட கணவர் முன்பே இந்த வார்டோட உறுப்பினராக இருந்தார், அவருக்கு இந்த வார்டோட பிரச்சனை நல்லாவே தெரியும், ஆனா இந்த முறை என்னோட கணவர் போட்டியிட முடியாததுனால நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட என் கணவர் அரசியல் செல்வாக்கும் விஜய் ரசிகர்களோட வாக்குகளும் சேர்ந்ததால தான் இந்த வாக்கு எண்ணிக்கை சாத்தியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்தோட சேர்ந்த பிறகு எங்களுக்கு வரவேற்பு அதிகரிச்சதையும் உணர முடியுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் வேட்பாளர்களாக களமிறங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளர்களில் குறிப்பிட்டவங்களை தேர்வு பண்ணி ஆதரவு வழங்குற வேலையையும் செஞ்சிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம். Thank you.